சிருஷ்டி கவசம், நம்மை காக்கும் கவசமாகவும் அகழியாகவும் கவசமாக இருந்து நம்மை காக்கும் இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் பெரிய மகான்கள், இவங்களுக்கு தான் வந்து முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு. ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய சஷ்டி விரதம் வந்து அங்க முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. தல்முறைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு தான் கவசம் வந்து அவர் எழுதுறாரு. அதுதான் அப்போ அவருடைய கனவுல எம்பெருமான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. உன் எண்ணம் ஈதேற அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு நாளைக்கு 36 முறை பாடுவாராம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமா இந்த சண்முக கவசமும் 6 கவசங்களை உள்ளடக்கியது. சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கூடுதலா இரட்டிப்பு பலனை வந்து உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதற்கு சாட்சியா நானே இருக்கேன். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னா மாரிமா சரவணன். இன்றைய வீடியோ பதிவே ரொம்ப 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 அற்புதமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை எனக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சியும் கூடங்க. இன்றைய வீடியோ பதிவு கந்த சஷ்டி கவசத்தை பத்தி நான் சொல்ல போறேங்க. முதல்ல கந்த சஷ்டி கவசம் யார் எழுதுனா என்னன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய மகத்துவம் என்ன, அது நம்ம காக்கும் கவசமாக எப்படி செயல்படுகிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கந்த சஷ்டி கவசம் படித்ததன் மூலயமா எனக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால இந்த கந்த சஷ்டி கவசம் படித்ததன் மூலமா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்தது, அதையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போறேன். வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கந்த சஷ்டி கவசம் மகத்துவம் என்ன, இதுவரைக்கும் கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கலாம் கேட்டுட்டு இருக்கலாம், ஆனா இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பா நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ள உருவாகும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க. அதோடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுநர் பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசம் நம்மை காக்கும் கவசமாகவும் அகழியாகவும் கோட்டையாகவும் வளையம் போலவும் கவசமாக இருந்து நம்மை காக்கும் இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த அற்புதமான கவசத்தை எழுதுனது தேவராயன் சுவாமிகள் ஐயா அவர்கள் தான் வந்து கந்த சிருஷ்டி கவசம் எழுதுறாங்க. இந்த கவசம் தேவராயன் சுவாமிகள் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவர் முருகன் மீது வைத்துள்ள பற்று அளவில்லாதது. எந்த நேரமோ முருகா 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 என்று தியானித்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு தீராத வயிற்று வலிங்க. அந்த வலிய அவரால் வந்து பொறுத்து கொள்ளவே முடியல. உயிரையே நான் வந்து விட்டுடுறேன்ற அளவுக்கு ரொம்ப தீராத வயிற்று வலியில வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, அப்பர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் பெரிய மகான்கள், இவங்களுக்கு தான் வந்து முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு, அவங்களுடைய நோயெல்லாம் தீர்த்து வைப்பாரு. நம்ம சாதாரண ஒரு மானிடரா இருக்கிறோம், நமக்கு வந்து முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுப்பாருன்னு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் எல்லாம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசளவுல ரொம்ப வேதனை. அவரால் வலியை தாங்கவே முடியல அந்த வயிற்று வலியை. சரி சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டோம், நம்ம திருச்செந்தூர் போய் அந்த கடல்ல விழுந்தே நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாரு, திருச்செந்தூர் போறாரு. இதுல நம்ம ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க, எம்பெருமான் முருகப்பெருமானை தியானித்து நிறைய அற்புதமான மந்திர நூல்கள் வந்து எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் சாதாரண நிலையில இருந்து நல்லபடியா இருந்து ஆரோக்கியமா இருந்து ஒருத்தர் கூட ஒரு நூலுமே எழுதல. எல்லாருக்குமே அவங்களுடைய கர்மாவின் காரணமாக உடல் பிணியால ரொம்ப அவதிப்பட்டு அருணகிரிநாதர்ல தொழுநோயால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இது அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து முருகர் காட்சி கொடுத்து திருப்புகழ் வந்து எழுதுறாரு. அப்பரும் திருஞான சம்பந்தமே கூட தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அப்புறம் கடவுள் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அப்புறம் அவங்க அற்புதமான மந்திர நூல்கள் எல்லாமே எழுதினாங்க. இது எல்லாமே நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் சாதாரணமா நடந்துடாதுங்க. ஒரு கஷ்டம்னு ஒன்னு கொடுக்குற கடவுள் தான் அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரதுக்கான ஒரு வழியையும் கொடுப்பாருன்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட மகான்களுக்கே இந்த நிலைமைனா நம்ம எல்லாம் எந்த மூலிகை அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. இவர் வந்து ரொம்ப தீராத வயிற்று வலியினால வந்து திருச்செந்தூர் கடல்ல போய் ஒழுந்து நம்ம இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அங்க போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது திருச்செந்தூர்ல 6 நாட்கள் நடக்கும் இல்லையா சூரசம்ஹாரத்தோட நடக்கக்கூடிய சஷ்டி விரதம் வந்து அங்க முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு அவர் அங்க போறாரு. அங்க போனதும் எம்பெருமான் முகத்தை பார்த்ததும் அவருக்கு வந்து
சரி நம்ம சாகிறத ஒரு 6 நாளைக்கு தள்ளி போடுவோம், முருகப்பெருமானை தியானித்து ஒரு 6 நாட்கள் இங்கேயே நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கடல்ல விழுந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அங்கேயே வந்து தங்கிடுறாரு. முருகப்பெருமான் முகத்தை பார்த்தா அந்த வழியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. இருந்தாலும் அவரையும் தாண்டி அந்த வழியால அவரை ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த மண்டபத்துல அவர் அமர்ந்திருக்கும் போது, ஏன் முருகா எனக்கு இவ்வளவு சோதனைகளுக்கு மேல சோதனை தர, என்னால வழியே தாங்க முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, 6 நாட்களும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு படை வீடை நினைச்சு நம்ம கவசம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையா வந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு தான் கவசம் வந்து அவர் எழுதுறாரு. அதுதான் கந்த சஷ்டி கவசம். முதல் நாள் அன்னைக்கு அறுபடை வீடான திருச்செந்தூரை நினைச்சு முருகப்பெருமானுக்காக சஷ்டி கவசம் வந்து எழுதுறாரு. இதே போலவே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு படை வீடை நினைத்து 6 படை வீட்டிற்கும் 6 கவசங்களை அவர் வந்து எழுதுறாரு. பழனி, திருத்தணி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதி சோலை, திருச்செந்தூர் அப்படின்னு 6 படை வீட்டிற்குமே ரொம்ப அழகான முறையில அற்புதமா வந்து அக்கவசங்களை எழுதிட்டாரு. 6வது நாளா கடைசி கவசம் எழுதி முடிக்கும் போதுதான் அவர் கவனிக்கிறாரு, நமக்கு வயிற்று வலி சுத்தமா இல்ல அப்படின்றதையே வந்து அப்பதான் அவர் உணர்றாரு. அது வரைக்கும் வந்து முருகரை தியானித்து அந்த வழியெல்லாம் எந்த மொழிக்கு போச்சுன்னே தெரியல. அவர் வந்து தினம் ஒரு கவசம் எழுத ஆரம்பிச்சதுல அந்த வரிகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதைதான் சொல்றாங்க, நம்ம காக்கும் கவசம் போல அவ்வளவு உயிரோட்டமுள்ள அந்த வரிகளே ஓம் கிரீம் சரவண பவ அப்படின்னு சொல்ற அந்த மந்திர வரிகளுக்கு இருக்கிற சக்தியானது அளவில்லாதது. இவர அந்த மாதிரி வரிகளை கொண்டு இந்த 6 சஷ்டி கவசமும் எழுதுறதுனால என்னன்னா, அவருக்கு அந்த வலி எங்க போகுதுன்னே தெரியல. அந்த 6 நாட்கள்ல வந்து அவர் வயிற்று வலி பரிபூர்ணமா குணமடைஞ்சிருது. அதன் மூலியமா முருகப்பெருமான இன்னும் இருக பற்றி கொண்டார். முருகா உன்னை விட்டு எனக்கு எந்த கதியே இல்ல அப்படின்னு சொல்லி முழு சரணாகதியா வந்து அவர் முருகப்பெருமான அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு முறை வந்து பழனிக்கு போறாரு. பழனிக்கு போயிட்டு மலையெல்லாம் சுத்தி வரும்போது பார்த்தா அந்த மண்டபம் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் நோயாலையும் பிணிகளாலையும் வறுமைகளாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் அழறதெல்லாம் ஒரு கண் கூட பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து பழனி ஆண்டவரை நினைச்சு ரொம்ப மனமுருக வேண்டிக்கிறாரு, முருகா இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் ஒரு வழியே இல்லையா முருகா அப்படின்னு சொல்லி முருகரை தியானித்து அந்த மண்டபத்துல வந்து உறங்க போறாரு. அப்போ அவருடைய கனவுல எம்பெருமான் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு. கனவில் வந்த முருகப்பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா, உன் எண்ணம் ஈடேற அருள்பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அனைவரும் இன்புறும் வகையில கந்த சஷ்டி கவசம் பாடு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவர் இந்த 6 படை வீட்டுக்கும் சஷ்டி கவசமா எழுதுனத தேவராய சுவாமிகள், அதுக்கப்புறம் தான் நம்ம சஷ்டி கவசம்னு நம்ம ஒண்ணு எழுதணும், நம்மளுடைய நோயை வந்து தீர்த்தது இல்லையா, அப்போ இதே பாடல மக்கள் எல்லாரும் பாடினா அவங்களுடைய பசி பிணி எல்லாமே வந்து தீர்ந்து போகும், வறுமை நோய் பிணி எல்லாமே வந்து பத்தா பறந்து போயிடும் அப்படின்னு, கஷ்டங்களும் எல்லாம் அவங்களை விட்டு விலகி இன்புற்று வாழணும் அப்படின்னு முருகப்பெருமானை தியானித்து தேவராய சுவாமிகள் நமக்காக ஒரு பொக்கிஷமா கவசமா கொடுத்ததுதான் கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாம்பன் சுவாமிகள் ஒரு நாளைக்கு 36 முறை பாடுவாராம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல்ல கந்த சஷ்டி கவசமா அப்படி 36 முறை ஒரு நாளைக்கு அவர் பாடிதான் முருகப்பெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு கவசம் தான் கந்த சஷ்டி கவசம். பாமன் சுவாமி ஐயா அவர்களுக்கு இந்த கந்த சஷ்டி கவசம் 36 முறை படித்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாருல, அப்ப அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, போன்ற ஒரு கவசத்தை எழுதணும் அப்படின்னு பாமன் சுவாமி ஐயாவுக்கே வந்து ஒரு எண்ணம் வந்து அவர் எழுதிய கவசம் தான் சண்முக கவசம். இதுவுமே வந்து 6 கவசங்களை உள்ளடக்கியது. அதனால கந்த சஷ்டி கவசத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு மகிமையோ அதே அளவிற்கு சண்முக கவசத்திற்கும் ஈடு இணையானது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கந்த சஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, சண்முக கவசமாக இருந்தாலும் சரி, நம்மை காக்கும் கவசமாக இருந்து செயல்படும் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். 6 படை வீட்டிற்கும் கந்த சஷ்டி கவசமாக தேவராய சுவாமிகள் எழுதியிருந்தாலும் இந்த திருச்செந்தூர் பழனி ஆண்டவரை தியானித்து எழுதிய சஷ்டி கவசம் தான் பெரும்பாலான மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்தது அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை தியானித்து எழுதிய கந்த சஷ்டி கவசம் தான். இந்த சஷ்டி கவசத்தின் சிறப்பே ரொம்ப எளிமையான முறையில இருக்கும், எளிய முறையில எளிய வார்த்தைகளை கொண்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாகும், எல்லா மனதிலும் வந்து இடம் பிடித்த ஒரு பாடலாகும் இந்த சஷ்டி கவசம் வந்து அடங்கியிருக்கு. 6 படை வீட்டுக்கான சஷ்டி கவசமும் ஒன்று இருக்கு.
இருக்குங்க. நீங்க ஆறு படை வீடு சஷ்டி கவசம்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அதை கேட்கறதும் இன்னும் அதீத பலனை தரும். சிறப்பு மிக்க இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுவதே மிக சிறப்பானது. அதுலயும் ஒரு சில நாட்கள நான் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் கூடுதலா இரட்டிப்பு பலனை வந்து உங்களை சென்றடையுங்க. போல படித்து எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இப்ப நான் 48 நாட்கள் விரதம் வந்து இருந்துட்டு இருக்கேன் இல்லையா. இந்த விஷயம் வந்து நான் 48 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிரும். அந்த சஷ்டி கவசம் படிக்க இன்னும் வந்து கூடுதலா உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்ன்றதுனால இப்பவே நான் இந்த பதிவை கொடுக்கறதுக்கு காரணமே முருகரை வணங்கணும் அப்படின்னா சோதனைக்கு மேல சோதனை, சோதனை கொடுத்து தான் அதுக்கப்புறம் நம்மள வந்து மீட்டெடுப்பாரு முருகர்ன் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கும். அப்படின்ட்டு நான் விரதம் ஆரம்பிச்சு 19 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் ஒன்று விழுந்துருச்சு. அன்னைக்கு கரெக்டாக 20வது நாள் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவேன். என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற அளவுக்கு அன்னைக்கு ரொம்ப ஒஸ்டான ஒரு நாள். என்னால் வந்து இந்த நாள் எப்படா இது கடந்து போகும், இன்னைக்கு முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மனசால ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாள்னு கூட சொல்லுவேன் நான். அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்களே, அன்னைக்கு நடந்த கதை இது. ரொம்ப ஒரு பிரச்சனையால ரொம்ப மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் நான் முருகா உன்னை வணங்கினா சோதனை வரும்னு சொல்லுவாங்க, அதுதானா இது, சத்தியமா என்னால முடியாது, இந்த மாதிரி சோதனை எல்லாம் எனக்கு கொடுக்கற வேலை வச்சுக்காத, என்னால இந்த சோதனையெல்லாம் தாங்க முடியாது, தயவு செஞ்சு இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு திங்கக்கிழமைக்கு கத்துறேன் கதறேன். ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க, எல்லா நாட்களும் ஒரே நாளை போல இருக்காது சரிங்களா. நம்மளுடைய கிரக நிலைகள் ஒரு நாளை போல ஒரு நாள் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மள இது போல ஒரு சோதனையில உள்ளாக்கும். அன்னைக்கு நாள் ரொம்ப ஒஸ்டா இருக்கும், என்னடா வாழ்க்கை இதுன்னு நமக்கு தோணும், இந்த இது இதுல இருந்து எப்படா நம்ம வெளியே வரப்போறோன்ற அளவுக்கு ரொம்ப மனசளவு டிப்ரெஷன்ல நீங்க போறதுக்கான கண்டிப்பா எல்லாருமே வந்து பேஸ் பண்ணிருப்பீங்க. இப்படி ஒரு நாளை வந்து எல்லாரும் கடந்து வந்திருப்பீங்க. அந்த நாளை நீங்க கடக்கிறதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், நான் அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணேன், முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு பாடல் நான் சொல்லியிருக்கேன், நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலமும் சதங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே தோன்றிடுனே தோன்றினே. இந்த பாடலை மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஏதோ எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு கிரக நிலையால இன்னைக்கு நம்மளை சுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு நாள நான் நல்லபடியா கடந்து வெளியே வரணும்ன்றதுக்காக இதை மட்டும் மனசுக்குள்ள நான் வந்து ஓடிட்டே இருக்கு, முருகா எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வந்துருன்னு. இதை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் வரும். உங்க வாழ்க்கான நாள் கிரக நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு சரியில்லாம ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த நானே செய்யும் வினைதானியம் செய்யும், இதை மட்டும் மனசுக்கு பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நற்பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் நமக்கு உருவாக்கி தருவார். அப்படிதான் எனக்கு அந்த நாள் போச்சு. மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில எந்திரிச்சதும் செவ்வாய் ஓரையில வந்து நான் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன். அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், முருகா இன்னைக்கு முழுக்க 3 கால செவ்வாய் ஓரையில நான் கந்த சஷ்டி கவசம் படிப்பேன், இந்த பிரச்சனை எனக்கு இன்னையோட சரியா போயிடும், மறுநாள் விடியக்கூடிய புதன்கிழமை எனக்கு நல்ல நாளா அமையணும், இந்த பிரச்சனை எனக்கு இன்னையோட சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி காலையில செவ்வாய் ஓரையில கந்த சஷ்டி கவசம் வந்து படிச்சு முடிச்சிட்டேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, 10 மணிக்கெல்லாம் அந்த பிரச்சனை சாலி, உண்மையாவே என்னால எதிர்பார்க்கவே முடியல, எப்படியும் இது மதியானம் சாயந்தரம் வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடும் அப்படின்னு நினைச்சேன். 10 மணிக்கெல்லாம் சால் ஆயிடுச்சு, என் மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேல வீடியோ எடிட்டிங் பண்றேன், 2 மணிக்கெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்றேன். எல்லாரும் அசந்து போய் ரொம்ப ஆச்சரியமா பாத்தீங்களா வீடியோ ஒண்ணு, அதுதான் முருகர் வந்து மயில் ரூபத்துல வந்தாரு. ஆனா வீடியோ பதிவு காட்சி வந்து பதிவாகல, அந்த மயிலுடைய சத்தம் நமக்கு எப்படி இருந்தது இல்ல, அப்பேற்பட்ட ஒரு வீடியோ பதிவை எனக்கு கொடுக்க வச்சாரு. என்னுடைய மனநிலைய ஃபுல்லா மாத்தி எனக்கு அந்த பிரச்சனைய வந்து மழை போல இருந்த பிரச்சனைய பனி போல மாத்தி ஒரு செகண்ட்ல வந்து எனக்கு மாத்தி கொடுத்த அந்த சஷ்டி கவசம் அப்படின்னு நான் சொல்வேன். அதனாலதான் இவ்வளவு இருக பற்றுக்கோங்க அந்த மந்திரத்தைன்னு சொல்றேன். அதை படி உங்களுக்கு ஏதாவது தீராத ஏதாவது ஒரு பிரச்சனை மன வலி எதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில காலையில மதியம் இரவு நேரம் கூட ஒரு சில தெரியலன்றீங்க, காலையில 6 to 7, மத்தியானம் 1 மணிலிருந்து 2 மணி, இரவு பாத்தீங்கன்னா 8 மணிலிருந்து 9, இந்த 3 நேரத்திலையும் வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். நான் அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்கும் படிச்சேன், இரவு 8 மணிக்கும் படிச்சேன். மத்தியானமும் ஒரு விஷயம் நடந்தது, என்னன்னா வந்து சஷ்டி கவசம் அமர்ந்து படிச்சு முடிச்சிட்டேன்.
ஒரு விஷயம் சொல்றேன். அப்ப நான் வீட்டு தூரமா தான் இருந்தேன், அதனால பூஜை அறையில போய் எல்லாம் படிக்கல, தனியா ஒரு இடத்துல ஒரு துணி போட்டு அமர்ந்து அங்க வந்து போனை பார்த்துதான் நான் சஷ்டி கவசம் படிச்சேன். நான் எந்த நிலைமையில இருந்து படிச்சிருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அது நோன்றதுக்காக நம்ம வந்து பூஜை ரூம் போய் வளைக்கேத்தி வச்சு கும்பிட்டாதான் அப்படின்னு கிடையாது. நான் எந்த சூழ்நிலையில இருந்து படிச்சேன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மத்தியானம் 1 மணிலிருந்து 1:30 இங்க படிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு 1:30 மேல என்னோட மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போயிட்டேன். போயிட்டு கொடுத்துட்டு வர கரெக்டாக எங்கள் கேட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு, சின்னதாக குட்டியோண்டு பாம்பு. அது வந்து நார்மலாக அந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து நான் எதர்ச்சியாக பார்த்துட்டேன். பார்த்துதான் வந்து எனக்கு கையில் ஃபோன் இருந்ததுனால வீடியோ எடுத்தேன். என்னன்னா என் பையன்கிட்ட காமிக்கணும், ஏன்னா இந்த பாறையே வெளியே வந்து இந்த மாதிரி பாம்புலாம் நடமாடுது, கொஞ்சம் கவனமாக பார்த்து விளையாடணும்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட காமிக்கணும்னு தான் நான் அந்த வீடியோ பதிவு எடுத்தேன். எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், கரெக்டாக அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்திருக்குங்க அந்த பாம்பு. நார்மலா எப்போ வேணாலும் வந்துட்டு போயிருக்கலாம், இல்ல வேற நாட்கள்ல கூட அது வந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு கரெக்டா அது வந்து வேல் மாதல் படிச்சா நமக்கு சேவல் மயில் பாம்பு தரிசனம் கிடைக்கணுவாங்க. ஆனா சஷ்டி கவசம் படிச்சாலும் முருகர் நமக்கு துணையா ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளை காக்கும் கவசம் போல நம்ம கூடவே அவர் இருப்பாரு அப்படின்றது எனக்கு ஆணித்தரமா நான் வந்து உங்களுக்கு அடிச்சு சொல்வேன். எனக்கு அதுக்கு அப்ப எனக்கு அது புரியல, வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சு டைம் பாக்குறேன், கரெக்டா 1:30 அப்போ கரெக்டா அது செவ்வாய் ஓரையில தான் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு, என்னன்னா நான் வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்கேனே இப்ப திடீர்னு எப்படி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சஷ்டி கவசம் படிக்கிறது குறைஞ்சது 10 நிமிஷம் தான், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பாடல் இருக்குல்ல கடகடகடன்னு படிச்சிடலாம். நம்ம அதை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வேல்மாரல் படிக்க நேரம் இருக்குன்னா ஒரே நேரத்துல படிச்சிருங்க. இல்ல வேல்மாரல் வந்து காலையோ மாலையோ எந்த நேரத்துல நீங்க படிக்கிறோம் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வேல்மாரல் படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க சஷ்டி கவசம் படிங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்களா வந்து இதுதான் பெருசு இது பெருசு இல்ல அப்படின்னு மட்டும் எதுவுமே நினைக்காதீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, சண்முக கவசமாக இருந்தாலும் சரி, வேல்மாரலாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு எல்லாரும் இதுக்கப்புறம் கண்டிப்பா சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் வெளிவராத பல பேரோட வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த சஷ்டி கவசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இது போல என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சொல்ற நீங்க சொல்லாங்க. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது, ரொம்ப லென்த்தா போயிருச்சான்னு தெரியல, வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு முழு திருப்தியா இருக்கு, நல்ல ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ வச்சு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம், சத்தியமாவது சரவண பகவே.